மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம் வாழ்வுதரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் பாஸ்கா காலம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையின் இறை வார்த்தைகளை சிந்திக்க நாம் அனைவரும் இங்கே கூடி வந்துள்ளோம் என் நாடுகள் என் குரலை கேட்கின்றன என் நாடுகள் என் குரலை அறிந்து கொள்கின்றன ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொள்கின்ற அத்தனை பேரும் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அதன் வழி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் அவா இன்றைக்கு நற்செய்தி பகுதி நல்ல ஆயன் எவ்வாறு தன் ஆடுகளை அறிகின்றார் ஆடுகள் எவ்வாறு அவரால் பயன் பெறுகின்றன என்று நாம் வாசிக்க கேட்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இறை அழைத்தலின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது குருக்கள் துறவரத்தை தேர்ந்து கொள்கிறவர்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் நல்ல ஆயனாகிய ஆண்டவர் இயேசுவின் தலைமை பண்பில் பங்கு பெறுகிறார்கள் அதையும் உணர்ந்து இன்றைய இறைவாக்கு பகுதிகளை சிந்திப்போம் இந்த யோவான் பத்தாம் அதிகாரம் சிறப்பு பெறுவது நல்லாயின் உருவகத்தினால் ஒரு அழகான அற்புதமான அதே சமயத்தில் மிகுந்த வலிமை வாய்ந்த வலிமை வாய்ந்த ஒரு உருவகம் ஆண்டவர் தன்னை ஆயனாக படம் பிடித்து காட்டுவது தான் அழகான ஒரு செய்தி நல்ல ஆயன் நானே என்று இந்த பகுதி ஆரம்பிக்கிறது அதுவும் இந்த ஆயன் மே ஆடுகள் என்கின்ற ஓமையானது யூத மக்களுக்கோ இஸ்ராயல் மக்களுக்கோ அறியாத புரியாத புதிதான ஒன்று ஒரு ஓமை அல்ல உருவகம் அல்ல தொன்றுதொட்டு தொட்டு பழைய ஏற்பாட்டினுடைய கால நாட்களிலேருந்து இந்த உருவகம் சொல்லப்படுகிறது எரேமியா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் கடவுள் யாவை இறைவன் தன்னை ஆயனாக மக்களை வழிநடத்தும் தலைவர்களை ஆயர்களாக சித்தரிக்கிறார் அதே போல் மிக அதிகமாய் பேசப்படுகிற எஸ்ஐ முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஆயன் ஆடுகள் பற்றிய உருவ உருவகம் ஓமையும் வருகிறது அதுவும் மிக அழகான ஒரு வலிமையான ஒரு உருவகம் வலிமையான செய்தி அதேபோல் சர்க்கரை இறைவாக்கு புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலும் ஆயன் ஆடுகள் பற்றிய ஓமையும் உருவகம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வழிவகையில் தான் இன்றைய நச்சு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வந்து ரொம்ப ஒரு வலுவான நல்ல என்ற அந்த அவருடைய படம் ஒரு ஒரு இளைஞன் வந்து தோல் ஆட போட்டு மெனிக்க ஒரு சின்ன படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமையில் இருக்கக்கூடிய கேட்டகோம்ஸில் அங்கே ஒவ்வொரு கல்லறையின் மேலும் அந்த நிறைய இதில் வந்து அந்த உருவகங்கள் வந்து வரையப்பட்டிருக்கிறது ரோமில் வந்து கேட்டகோம்ஸ் சொன்னோம்னா பூமி கடியில் ஏறக்குறைய பல மீட்டர் ஆழத்தில் பல கிலோமீட்டர் தொலைவில் இறக்குறைய இந்த கலிஸ்டஸ் கேட்டகம் வந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து நாலு அடுக்குகளை கொண்டதாக சொல்கிறார்கள் அதை பூமிக்கு மேலே ஒரு கட்டடம் கட்டினா எட்டு மாடி கட்டணம் கட்டினா எவ்வளோ உயரமாக இருக்குமோ அந்தளவுக்கு ஆழம் கீழே நாலு அடுக்குகளை கொண்டு இருபது கிலோமீட்டர் தொலைவு அங்கே நிறைய இறக்குறைய லட்சக்கணக்கான அஞ்சு லட்சம் கத்தோலிக்கர்கள் அவங்க வந்து புதைச்சிருக்கிறாங்க அதில் வந்து எல்லா இதில் முக்கால்வாசி இடங்களில் இந்த நல்ல ஆயனுடைய அந்த படம் வந்து வரையப்பட்டிருக்கிறது நமது பிள்ளைகளுக்கு கூட இயேசுவை பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து அவங்க மனக்கண் முன்பாக வருகின்ற உருவம் நல்ல ஆயன் உருவம் தான் இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டிருக்கிறவராக அல்லனா ஆட்டுக்குட்டிகள் மத்தியில் நிற்கின்றவராக உருவகமானது நம்மளுக்கு மிகவும் பரிச்சயமானது வரலாற்று ரீதியாக நம்ம பாலஸ்தீன மக்கள் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கை சூழலை நம்ம பார்க்கின்ற பொழுது என்னுடைய பின்னணியை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இன்னும் உதவி செய்யும் இந்த சூழ்நிலையில் வழக்கமாக அவர்கள் செய்கின்ற காரிய இது தான் ஓட்டிகிட்டு போவாங்க நாள் கணக்கில் வந்து மந்தை வழியில் இருக்கும் பகல் வந்து மந்தையை கூட்டிகிட்டு போவாங்க இரவு நேரத்தில் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பார்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறவங்களாம் வந்து அவங்க ஏற்பாடு செய்து வைத்திருப்பாங்க சாதாரண மெய்ப்பர்கள் எல்லாமே வந்து அஞ்சடி ஆறடி உயரத்துக்கு ஒன்று கல் அடுக்க வைக்கப்பட்டிருக்கும் ஒரு வாயில் தொட்டி இருக்கும் டேர்ன் போட்டு வந்து அவர்கள் காவல் காப்பார்கள் அது மாதிரி சூழல் இருக்கும் அதுவும் குறிப்பாக மழை வெயில் மற்ற போராட்டங்கள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் எல்லா பொறுப்புமே நாயினுடைய பிறப்பு தான் அந்த பின்னணியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகின்றார் நானே நல்ல ஆயன் தந்தையவர்கள் சொன்னது போல் நல்ல ஆயன்னா கெட்ட ஆயன் யார் குறிப்பாக இன்றைய பகுதியில் இரண்டு காரியங்கள் என்னுடைய மனசு தொடுகின்றன ஒன்று கமிட்மெண்ட் டு த ஃப்ளாக் ஏற்குறைய ஐந்து முறை அந்த ஆயன் வந்து தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பதை பற்றி இந்த சிறிய பகுதியிலே பேசப்பட்டிருக்கிறது கமிட்மெண்ட் டு த ஃப்ளாக் ஐந்து முறை இன்னொன்று என்னென்னா அதே போல் த மியூச்சுவல் ரெக்கக்னிஷன் அது வந்து இன்னொன்று மிக முக்கியமாக இந்த பகுதிகளை சொல்லப்பட்டிருக்கிறது ஆயனுக்கு ஆடுகள் தெரிகிறது ஆடுகளுக்கு ஆயன் தெரிகிறார் அந்த அளவுக்கு இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது இவை இரண்டுமே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருப்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம் அதில் ஆரம்பமே வந்து ஒரு மகத்தான கிராண்ட் பிகினிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி நானே நல்ல ஆயன்றாரு அந்த ரெய்மன் ப்ரான் என்கின்ற உலக புகழ்பெற்ற விபடை பேரறிஞர் யோவான் செய்திக்கு அவர் தலை சிறந்த பேராசிரியர் அவர் சொன்னது நல்லாயன் அப்படின்றது இந்த கிரேக்க வார்த்தை வந்து காலோஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை அதுக்கு சொல்லுவார் மாடல் ஷெப்பர்ட் பர்ஃபெக்ட் ஷெப்பர்ட் பியூட்டிஃபுல் ஷெப்பர்ட் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம் அப்போ ஏசுவ தன் வந்து ஒரு மாடலான ஒரு ஆயனாக தன்னை படம் பிடிக்கிறார் அது ஒரு இது அதுவும் ஃபாதர் சன் அந்த ரெண்டு கருத்தில் இன்னும் ஒரு சின்ன கருத்தையும் சேர்த்து விரும்புகிறேன் ஒன்று வந்து நல்லாயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்குறான் இரண்டாவது நல்லாயன் ஆடுகளை அறிந்திருக்கிறான் ரொம்ப அழகாக பர்சனலாக ஆடுகளை அறிஞ்சிருக்கிறான்றது மூன்றாவது வந்து ஆடுகளும் ஆயனை அறிந்திருக்கிறது என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நல்லாயன்தான் ஆடுகளை அறிந்திருக்கிறான்றதுக்கு ஒரு சின்ன பிபிடி விண்ணில் பார்க்கணும் வந்து மரத்தில் ஏறி ஆர்வமாய் தேடிய ஆட்டை ஆயன் கண்டுகொண்டார் சக்கிவே இறங்கிவான் பெயர் சொல்லி அழைக்கிறார் கல்லரையும் தனக்காக தன்னை நேசித்த ஒரு ஆடாகிய லாசர் கல்லறை நான்கு நாட்கள் தூள் கொண்டிருந்த பொழுது அவனுக்காக அழுகிறார் அதே போல் கலரை தோட்டத்தில் ஆயனை தேடி ஒரு ஆடாகிய மதலின் மரியாலை மரியே என்று சொல்லி அழைக்கிறார் ஆடுகளை அறிந்த ஆயனாக நட்சதின் பல இடங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறத ஒரு ஆயுசுவை நம்ம பார்க்குறோம் மூன்று கருத்துக்கள் சொன்னீங்க எடுத்த உடனே வந்து நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட வந்து இது வந்து அவ்வளோ ஒன்று ஒரு பாதுகாப்பான தொழில் கிடையாது வழக்கமாக நம்மலாம் வந்து இருபது ஆடு முப்பது ஆடுன்னு ஆட்டை முன்னாடி விட்டு நம்ம ஓட்டிகிட்டு போவோம் அவங்களாம் அப்படி கிடையாது இந்த ஷெப்பட் வில் லீட் ஆயன்தான் முன்னாடி போயிட்டுருப்பாங்க ஏதாவது ஆபத்துனா முதல்ல வந்து ஆயனுக்கு தான் திருடர்களாக இருக்கட்டும் காட்டு விலங்குகளாக இருக்கட்டும் முதல்ல பாதிக்கப்பட போகிறது வந்து ஆயனுக்கு தான் அதை தான் ஆண்டவர் இங்கு வலியுறுத்தி சொல்லுகின்றேன் என் உயிரையும் கொடுக்குறேன் உயிரையும் கொடுப்பேன் இங்கே சொல்கிற இந்த வார்த்தை தான் வந்து கல்வாரியிலே அரங்கேற்றம் நடைபெறுகின்றது அது அந்த உயிரை கொடுக்குறேன்னு சொல்கிறது வந்து நான்கு முறை திரும்ப திரும்ப வருது திரும்ப திரும்ப வலியுறுத்தி செல்லப்படுகிற ஒரு அழகான கருத்து இந்த பணித்தளங்களில் பணித்தலங்களில் வந்து பொதுவாக இந்த ஆயர்களாக இருக்கக்கூடிய பங்கு குருக்களாக இருந்தாலும் சரி இல்லை இன்றைக்கி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ரெலிஜியஸ் அவங்க வந்து அந்த பகுதியில் வந்து அவங்க வந்து ஆயன்களாக இருக்கிறாங்க அப்போது தன்னுடைய தனக்கு கீழ் தன்னோடு பணி செய்கின்ற சக பணியாளர்கள் அவங்களோடு வைத்திருக்கின்ற உறவு அவர்களை வந்து அவர் எந்த அளவுக்கு அவங்களை வந்து மரியாதை செய்கிறார்கள் அன்பு செய்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் இன்னைக்கு வந்து பங்குல ஒரு ஒரு பங்கு குரு வந்து எப்போ ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறாருன்னா இத்தனை குடும்பங்களையும் வந்து அந்த குடும்பம் யாரு எப்படி இருக்கிறாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன எத்தனை பிள்ளைங்க என்ன வேலை செய்கிறாரு வருமானம் என்ன அவர் பேர் என்ன பிள்ளைங்களின் பேர் என்ன இப்படி எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்ற பங்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ ஆமாம் மாதா தொலைக்காட்சி எல்லாம் குருக்களை பற்றி துறவிகளை பற்றி அவர்கள்தான் ஆயர்கள் மட்டும் நான் நினைச்சிக்க கூடாது இந்த எர்மஸ் ரோங்கி என்ற மரியாயின் சபையை சார்ந்த ஒரு இத்தாலிய குருவானவர் சொல்லுகிறார் ஈச் பிலீவர் இஸ் எ ஷெப்பர்ட் ஆஃப் மினிமம் பிளாக் என்று சொல்லுகிறார் மிக அழகாக சொல்லுகிறார் நம்முடைய தொலைக்காட்சி நேயர்கள் கூட ஒரு சிறு கூட்டத்துக்கு ஆயர்களாக இருக்கிறார்கள் ஒரு குடும்ப தலைவர் என்றால் குடும்ப தலைவி என்றால் ஒரு ஆசிரியர் என்றால் எல்லாருமே ஆயர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவின் அர்ப்பணமும் தியாக வாழ்வும் தன்னையே தன்னுடைய மக்களுக்காக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கிற தியாகத்தன்மையோடு அவர்கள் தங்கள் தலைமைத்துவ பணியை செய்ய வேண்டும் என்பதையும் நம்முடைய நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயர்கள் என்று நல்ல ஆயனா கூலிக்கு மேய்கிறோன்னா கூலிக்கு மேய்க்கனுடைய பண்புகள்லையும் ஆண்டவர் பட்டியலிட்டு சொல்கிறார் கூலிக்கு மேய்க்கிறவனுக்கு அக்கறை இருக்காது கூலிக்கு மேய்க்கிறவன் வந்து ஆடுகளை அறிஞ்சிருக்க மாட்டான் கூலிக்கு மேய்க்கிறோம் வந்து ஆடுகளுக்கு ஆபத்து வரும்போது ஓடி போவான் இது மூன்றும் வந்து கூலிக்கு மேப்பர்கள் யார் அந்த கூலிக்கு மேய்க்கிறவர்கள் அவங்க வந்து அடிமைகளோ வேலைக்காரங்களோ கிடையாது கேஷுவல் லேபரர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது திராகமாக கொடுத்தாக்க அந்த நாள் ஃபுல்லாக ஆடுகளை பார்த்துக்குவார் அவருக்கு தான் அவ ஆடுகளுக்கும் அதுக்கும் ஒரு பர்சனல் அஃபெக்ஷனோ பர்சனல் ரிலேஷனோ இல்லை தெரியாது பிரியாது அதனால் வந்து கூலிக்கு மேய்க்கிறோம் வந்து ஆடுகள் மீது அக்கறை இல்லாமல் இருப்பான் இப்ப நாம இன்னைக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஒவ்வொருத்தரும் ஆயிருன்னு பாதர் வந்து அழகா சொன்னாங்க அப்ப நீங்க வந்து கூலிக்கு மேய்ச்சிகிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவருக்காக மேய்ச்சிட்டு இருக்கிறீங்களா அந்த ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம் கண்டிப்பா ஒரு அப்பா ஒரு அம்மா பிள்ளைகளின் மட்டில் கருத்தா இருக்கமென் அதாவது போலீஸ் வேலை பார்க்கணும்னு தேவையில்லை பிள்ளைகள் மீது இருக்கின்ற அக்கறை அன்பு உண்மையிலேயே அப்பா வந்து தன் மீது அம்மா வந்து தன் பிள்ளைகள் அக்கறையா போது அப்பா என்ன சொன்னாலும் பிள்ளைங்க வந்து உடனே வந்து ஏற்கிறாங்க ஏன்னா எங்கள் அப்பா வந்து சும்மா சாதாரணப்பா கிடையாது அந்த மாதிரியான ஒரு உறவு நிலை அது வந்து அதுதான் வந்து உண்மையான ஒரு உறவு நிலை மற்றவர்கள் நம்மிடம் சொல்ல வேண்டும் என்பதில்லை ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்துவிட்டு அவர்கள் உண்ணவில்லை அவர்கள் களைத்து போயிருக்கிறார்கள் என்பதை அவராகவே உணர்ந்து கொண்டு தனியே வந்து இழைப்பாருங்கள் என்று இத்தகைய அக்கறை பிள்ளைகளை பற்றி உடன் இருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நாம் ஆண்டவருடைய சீடர்களாக இருக்க முடியாது என்பதை இந்த பகுதி மிக அழகாக சொல்லுகிறது நமது திருத்தந்தைவர்கள் வந்து ஆயன் மந்தை அப்படி சொல்லும்பொழுது வந்து வந்து அந்த அந்த வாசனை அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பிள்ளைங்க ரெடியாகி வெளியே வரத்துக்குள்ள அப்ப வேலைக்கு போயிட்டு இருப்பாரு அப்படின்னு திரும்பி வரதுக்குள்ள இவங்க வந்து தூங்கிடுவாங்க நிறைய நேரத்தில் வந்து பிள்ளைக்கு நல்ல சோறு போட்டால் போதும் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா போதும் உண்மையாகவே பிள்ளையை அறிகின்றீர்கள் என்றால் அவங்களுக்கு நேரம் ஒதுக்குவீங்க அவங்களோட இருப்பீங்க அவங்களோட பேசுவீங்க அவங்களோட உறவாடுவீங்க அவங்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுப்பீங்க முகத்தை பார்த்தாவே தெரியும் இல்லைங்களா பிள்ளை வந்து சந்தோஷமாக இருக்கா இல்லையா கவலை இருக்குதா பயம் இருக்குதா தப்பு பண்ணியிருச்சா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல தாய் நல்ல தந்தை மகன் மகளுடைய முகத்தை பார்த்ததாலே தெரிந்து கொள்ள வேணும் அதுக்கெல்லாம் நேரமே இல்லை அல்லை ரெண்டாவது பகுதிக்கு போனோம்னாக்க என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அந்த ரெண்டாவது பகுதியும் வந்து நம்ம பார்க்கணும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இதுக்கு வந்து ஒரு வி விவெளி பின்னணி நான் கலாச்சார பின்னணி கன் கல்ச்சுரல் ஆந்திரப் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஒரு சிந்தனைக்களை முன் வைப்போம் இப்போ வந்து என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது என்ன பேக்ரவுண்டுனாக்க இப்போ உங்களுக்கு ஒரு ஐம்பது ஆடு ஃபாதருக்கு ஒரு ஐம்பது ஆடு எனக்கு ஒரு ஐம்பது ஆடு தனியாக பட்டி போட்டு வைக்கிறது என்னை காசு இல்லை என்ன பண்ணுவோம் நம்ம மூணு பேரும் கூட்டு சேர்ந்து ஒரு பட்டி போடுவோம் பட்டி போட்டு வேலி போட்டு நைட்டில் தங்க வைக்கிறதுக்கு அது போடுவாங்க சாயங்காலத்தில் மேய்ச்சிட்டு சாயங்காலம் வந்து ஏன் ஐம்பது ஆடு உங்கள் ஐம்பது ஆடு உங்கள் ஐம்பது ஆடு எல்லாம் ஒன்றா போயிடும் மேலே ஒரு கூடம் இருக்கும் பனிக்கு வெயிலுக்கு இதெல்லாம் கூடம் இருக்கும் அடுத்த நாள் காலையில் ஆட்டை ஓட்டிட்டு போகும்போது என்ன பண்ணுவேன் ஆட்டு வாசப்படல உட்காந்துட்டு நான் சத்தம் கொடுப்பேன் புரு 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 புருன்னு சத்தம் கொடுக்குறது நீங்க ஒரு பக்கம் கொடுப்பீங்க நீங்க ஒரு பக்கம் அந்த ஆடு வந்து என் குரலை கேட்டு என் பின்னாடி வந்து நிற்கும் உங்க ஆடுங்க உன் பின்னாடி போய் நிற்கும் உங்க ஆடுங்க உங்க பின்னா என் நாடுகளை என் குரலுக்கு செபி கொடுக்கின்றன என் குரலை தெரிஞ்சுக்குது என் பின்னாடி வருது அதான் என்னுடைய பேக்ரவுண்ட் இஸ்ராயல் நாட்டில் இதான் நன்றாட நடக்கிற செய்தி இதனுடைய பின்னணி தான் சாமி சொல்றாரு என் நாடுகளை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன அறிந்தது சாமி அறிஞ்சிக்கிறதும் உண்டு நாம் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கறதும் ஒன்று ரொம்ப அழகான ஒரு கருத்தாக நல்ல ஆயனை பற்றி சிந்தித்தோம் நல்ல ஆயனுக்கு ஆடுகள் செவி கொடுக்கின்றன செவி தான் உண்மையாகவே ஆயனை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்கின்றனர் ஒரு பக்கம் பார்த்தால் ஆயனுடைய அக்கறை ஆயனுடைய தனிப்பட்ட அறிவு ஆடுகளை பற்றி இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆடுகளும் ஆயனுக்கு செவி கொடுப்பது இப்படி நல்ல ஆயனாகிய கிறிஸ்து எவ்வளவு வல்லமை மிக்கவராக இருக்கிறார் அவரால் தான் நமக்கு மீட்பு உண்டு என்பதை இன்றைய முதல் வாசகம் மீண்டுமாக தெளிவுபடுத்துகிறது உயர்த்த ஆண்டவர் வல்லமை மிக்கவர் உயர்த்த ஆண்டவர் அற்புதங்களைச் செய்பவர் உயர்த்த ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லது செய்பவர் என்பதைப் பற்றி இன்றைய முதல் வாசகம் சொல்வதை சற்று சிந்திப்போம் இன்றைய முதல் வாசகம் வந்து போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அந்த சாலமோன் மண்டபத்தில் கூடின மக்களுக்கு அந்த புதுமையை கண்டு கால் விளங்காதனுடைய குணமாக்குதலை கண்டு வியந்து போன அந்த மக்களுக்கு ராயப்பர் பேசுகிறாரு அந்த புதுமையினால் வந்த விளைவுகளை கண்ட தலைமைச் சங்கத்தினரும் குருக்களும் எந்த அதிகாரத்தினால் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை கேட்குறாங்க எந்த அதிகாரத்தினால அதில் யாருடைய பெயரால் நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விதம் வைக்கிறாங்க அதுக்கு பதிலாக ராயப்பர் பேசுகிற பேச்சை தான் வந்து முதல் வாசனுடைய பதிலாக நம்ம பார்க்குறோம் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா ஒரு வேலைக்கார பொண்ணுகிட்ட போய் ஐயோ அவர் எனக்கு தெரியாதுன்னு மறுதளித்த ராயப்பரு சபிச்சு ஆணையிட்டு தன்னை பார்த்துக்கணும் பா பாதுகாக்கணும்னு சொல்லி ஓடி ஒளிஞ்ச ராயப்பரு இந்த தலைமைச் சங்கத்தின் முன்பாக நின்று ஒரு தேர்ந்த வாதாடுகிறவரை போல இயேசு பற்றிய செய்தியை மிக வல்லமையோடு அறுக்கி எடுக்கிறார் அந்த உயிர்ப்பின் ஆண்டருடைய ச வல்லமை அவருடைய செயலாற்றுக்கிறதையும் அவர் அறுக்கி எடுக்கிற அந்த வார்த்தைகளிலும் தெளிவாகிறத நம்ம பார்க்குறோம் இயேசுவுக்காக நீங்க சொன்னது போல பஸ்ல தயக்கப்பட்டவர் பயப்பட்டவர் மறுதளித்தவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் அதனால தான் எடுத்த உடனே நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார் இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் தெரிந்திருக்கட்டும் இந்த சூழ்நிலையில நீங்கள் எந்த விசாரணை செஞ்சாலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் நீ என்ன கேள்வி கேளுங்க பதில் மொழி சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் இயேசுனுடைய உண்மை போலவே அவர் இறைவன் அவரை உயிர்தலப் செய்தார் அதற்கு நாங்கள் சாட்சி அதற்கு நீங்களும் சாட்சி உங்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவராக இருக்கலாம் இகழப்பட்டவராக இருக்கலாம் துன்புறுத்தப்பட்டவராக இருக்கலாம் ஆனால் அந்த இயேசுதான் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் மீட்பர் அவரால் தான் மீட்பு உண்டு வேறு யாராலும் மீட்பு கிடையாது அவருக்குத்தான் மேலான பெயர் எல்லா புகழும் அவருக்கே அவர் ஒருவரால் தான் நமக்கு மீட்பு நீங்க வேண்டுமானால் அவர்கள் சாதாரணர் என்று நினைத்துக் கொள்ளலாம் அப்படி கிடையாது என்பதை திட்டவட்டமாக பேதுரு இங்கே அறிவிக்கிறார் பாருங்க அந்த பேதரு சொல்றதுல ரெண்டு அழகான கருத்து நீங்க சொன்ன கருத்தோட ஒரு சின்ன ஒரு இன்னொரு கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதுல வந்து நீங்கள் அவரை சிலுவில் அறிந்தீர்கள் ஆனால் கடவுள் உயிர்ப்பித்தார் இந்த ஒரு செய்தி பேத்தினுடைய உரைகளிலும் அவருடைய பதில்களிலும் அடிக்கடி சொல்லப்படுறது இப்போ வந்து எந்த வல்லமையால் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஐயோ சாமி எங்களுக்கு தெரியாதப்பா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி மனுப்பிருக்கலாம் மறுப்புரை சொல்லியிருக்கலாம் அது எதிர்வாதம் வச்சிருக்கலாம் அதெல்லாம் அவருடைய பொறுத்த இல்லை ஏசு மறித்தார் கடவுள் அவரை உயிர்ப்பித்தார் நீங்கள் அவர் சிலுவில் அறிந்தீர்கள் அந்த தான் அவருடைய மைய செய்தியாக இருக்குது ஏ வராயப்பரம் வந்து ஒரு அறிவிப்பு செய்கிறார் விசுவாசம் அறிக்கை செய்கிறார் அது நல்ல கருத்து அதில் ரெண்டாவது வருகின்ற கருத்து வந்து இந்த இயேசு யார் என்பதை ஒரு அழகான பழைய ஏற்பாட்டு பின்னணியில் ராய பேத விளக்குகிறார் என்னது நீங்கள் விளக்கிய கட்டுவோர் விளக்கிய கல்லாகிய இந்த இயேசுவே வீட்டுக்கு மூளைக்கல்லாய் அமைந்தார் இயேசு வீட்டு வீட்டு மூளைக்கல் என்று சொல்லப்படும் இந்த ஓமை எங்கேருந்து வருதுனாக்க திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வருது கட்டுவோர் விளக்கிய கல்லே வீட்டிற்கு மூளைக்கல்லாய் ஆயிற்று இயேசுவை மூளைக்களாக புது ஏற்பாடு பல இடங்களில் சித்தரித்து சொல்கிறது அதுவும் பாருங்க லூகா பதினேழாம் அதிகாரத்தில் கொடிய குத்திரைக்காரருடைய ஓமியில் சொல்லும் பொழுது இயேசுவை வந்து மூளைக்களாக குறிப்பிட்டு சொல்கிறார் வேருத்தருடைய முதல் கடிதத்தில் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இயேசுவை மூளைக்களாக குறிப்பிட்டு சொல்கிறார் இப்படி பல இடங்களில் இயேசுவை மூளைக்களாக கார்னர் ஸ்டோன் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அந்த ஒரு கருத்தை மீண்டும் எடுத்து அந்த திருப்பாடலுக்கு ஒரு மெஸ்ஸியானுக்கு இன்டர்பிரேஷன் மெஸ்ஸியா சார்ந்த ஒரு கருத்தை கொடுத்து இயேசுவே இந்த மூளைக்கள் என்று வலியுறுத்தி சொல்கிறார் திருப்பாடல்களில் ஏறக்குறைய ஆறு அழிலுவிய பாடல்கள் என்று சொல்லலாம் இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்பை சுட்டி காட்டுகின்ற சுட்டி காட்டுகின்ற பாடல்கள் இருக்கின்றது நம்ம இந்த பாஸ்கா காலங்களில் இந்த திருப்பாடல்களை நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்றோம் அதனுடைய மைய செய்தி இதுதான் இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரா பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை இயேசுவின் பெயருக்கு மின்னவர் மன்னவர் எல்லோரும் அடி கீழ்படி வருகிறது பிடிப்பேர் கிடையாது ரெண்டு ஒன்பதுல சொல்றாங்க அதே மாதிரி வந்து அந்த இயேசுடைய பெயரை நம்ம உச்சரிக்கணும்னா கூட வந்து நமக்கு வந்து ஆவியாருடைய வல்லமை இல்லாம வந்து அவருடைய திருநாமத்தை நம்மளால் உச்சரிக்க முடியாது அப்படின்றதும் பௌலாடியார் நமக்கு சொல்கிறார் அப்போது அவருடைய பெயருக்கு இருக்கக்கூடிய மகிமை மாட்சிமை வல்லமை எவ்வளவு அற்புதமானது அதை நம்ம உணர்ந்தாலே வந்து போதும் கோலையாக இருந்த பேதுரு வந்து பெரிய மாவீரராக மாறுறார் மாறுறார் ஓடி ஒதுங்கி மறைஞ்சு நின்ற பேதுரு வந்து எல்லாருக்கு முன்னாடி இருந்து நாங்கள் வந்து நாங்கள் கண்ணால் கா கண்டதையும் காதால் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி தைரியமாக சொல்கிறார் வாழ்வு முடியும் போது கிடைக்கிற மீட்பு மட்டுமல்ல இயேசுவால் வருவது அதை நோக்கித்தான் நாம் எல்லாரும் போகின்றோம் அதைவிட இன்றைக்கு நம்முடைய நேயர்கள் கூட எத்தனையோ பேர் உடலிலும் உள்ளத்திலும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவோ பேர் ஜீசஸ் அலோன் கேன் ஹீலர்ஸ் ஃபிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி என்றும் நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் அதே போல உள்ளத்தில் எவ்வளோ நோய்கள் கவலைகள் உள்ள அத்தனை பேருக்கும் பேதொரு இயேசுவால் தான் உனக்கு நலம் கிடைக்கும் என்று திட்டவட்டமாக சொல்வதாகவும் இந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து சுகம் பெற்றுக் கொள்ளுகின்ற விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்ற சகோதர சகோதரிகள் ஆயிரக்கணக்கில் இன்றும் இருக்கின்றார்கள் தவக்காலத்துல எங்க வீதிகளில் ஒரு மகம் லஞ்சம் வாங்குவன் கிறிஸ்தவன் அல்ல நீதிக்கு குரல் கொடுக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல ரத்த தானம் செய்து உயிரை காப்பாற்ற விரும்பாதவன் கிறிஸ்தவன் அல்ல இப்போ படிக்கலாம் கொஞ்சம் ஃபேன்சியாக சினிமேட்டிக்காக தெரிஞ்சது ஆனால் அதில் ஒரு பெரிய ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது ஏசுவின் நாமத்தை எப்படி நம்ம அறிக்கை இடுவோம் எவருக்கிவிடுவோம் வாழ்கின்ற இடங்களில் செய்கின்ற பணித்தளங்களில் சாட்சிய வாழ் வாழும்பொழுது லஞ்சம் வாங்காமல் அநீதிக்கு துணை போகாமல் பொய் சாட்சி சொல்லாமல் இதெல்லாம் நம்ம செய்கும் பொழுது ஏசுவின் பெயரை நம்ம அறிக்கையிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அதுதான் நம்முடைய அழைப்பு அந்த அழைப்பை தான் வந்து ராய்ப்பு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அந்த நாமத்தில் வருகின்ற மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள் மீட்பின் வாழ்க்கை வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறார் உலகப்போக்கில் வேண்டுமானால் இப்படி நற்செய்தி மதிப்பீடுகளை விழுமியங்களை நாம் பற்றி கொள்ளும் போது உலகத்திற்கு நாம் வெறுத்து ஒதுக்கப்பட்ட கல்லாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் முன்னிலையிலே நாம் மூளைக்கல்லாக மாறுவோம் எப்போது ஆண்டவரை பின்பற பின்பற்றும் போது தந்தைக்கு பிரமாணிக்கமாக அவருடைய விருப்பத்தை செய்யும் போது என்று நாம் இந்த பகுதியிலிருந்து வெறுத்து ஒதுக்கப்பட்ட கல் வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்ட கல் மூளைக்கல்லானது போல நம் ஆண்டவரை பின்பற்றும் போது நாம் எப்போதுமே மூளைக்கல் தான் என்று நாம் பெருமைப்படலாம் இன்றைய இரண்டாவது வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இரண்டே இரண்டு வசனங்கள் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அந்த பகுதியும் நாம் சிந்திக்கின்ற இந்த கருத்துக்களோடு மிகவும் இணைந்து செல்கிறது அதன் பின்னணியை சற்று கேட்போம் யோவானுடைய செய்தியை வந்து அன்பின் செய்தின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அந்த அந்த அன்பினுடைய விளைவு என்னவாக இருக்குது என்று இப்போ அந்த ஒரு பொருளுக்கு வந்து லேபிள் ஓட்டுறாங்க ப்ரைஸ் டேக்கு லேபிள் ஓட்டுறாங்க அதே மாதிரி இந்த இந்த ரெண்டாம் வாசகத்துக்கு அழகான ஒரு லேபிள் ஓட்டுறாரு யோவான் நாம் கடவுளின் பிள்ளைகள் வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் அந்த ஒரு வாரத்தையும் ஒரு அரை மணி நேரம் பேசலாம் எவ்வளோ அழகான ஐடென்டிட்டி ஹூ ஆர் வி ஹூ ஆர் வி வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் அந்த ஒரு அழகான செய்தி அதுவும் வந்து அதில் ஒரு விவெளி பின்னணியில் ஒரு வார்த்தை டெக்னிக்கலான ஒரு விஷயம் இருக்குது பவுலடிகளார் வந்து நாம் கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது குயோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் குயோஸ் அப்படின்னு குயோஸ்னால் மக்கள் அப்படின்னா இது எப்படிப்பட்ட மக்கள்னாக்க அடாப்டட் சில்ட்ரன் தத்து எடுக்கப்பட்ட வாரிசு எடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆனால் யோவான் அதே வார்த்தை இந்த மக பிள்ளைகள்ன்றதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும்போது டெக்னோன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் குழந்தைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பாசத்துக்குரிய பிள்ளைகள் அப்பாவை போல பிள்ளை அம்மாவை போல பிள்ளை அப்படின்னு அந்த அந்த பிள்ளை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த பர்சனல் லவ்விங் ரிலேஷன் நாம் கடவுளின் பிள்ளைகள் பெற்றெடுத்த வா பிள்ளைகளா இருக்கிறோம் ஏதோ தத்தெடுக்கப்பட்ட வாரசாக்கப்பட்ட பிள்ளைகள் அல்ல பெற்றெடுத்த பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தினால் விளையா கொடுத்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அப்படின்ற ஒரு கருத்தை அழகா சொல்றாரு எல்லாருமே ஆயனா இருந்தாலும் ஆடுகளா இருந்தாலும் நாம் எல்லாரும் சமமானவர்கள் என்பதை சொல்லும் விதத்தில் நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் பிஷப்பும் கடவுளுடைய பிள்ளைதான் சாமியாரும் கடவுளுடைய பிள்ளைதான் குருவும் கடவுளுடைய பிள்ளை தான் சிஸ்டரும் கடவுளுடைய பிள்ளை தான் எல்லாம் நம்புவோரும் கடவுளுடைய பிள்ளைகள் அதில் தான் நம்ம எல்லாருக்கும் பெருமை அந்த பையன் சொன்னதில் அர்த்தம் உண்டு அவன் வந்து வே வேடிக்கையாக சொன்னாலும் சரி தெரியாமல் சொன்னாலும் சரி அர்த்தம் உண்டு என்பதை இங்கே யோவான் மிக தெளிவாக காட்டுகிறார் நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் அதுதான் நமக்கு மகிழ்ச்சி அளிப்பது இது மிகப்பெரிய செய்தி ஆனால் பல சூழ்நிலைகளில் இதை நம்ம உணர்வது கிடையாது கடவுள் வந்து நம்ம ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நேசிக்கிறார் அன்பு காட்டுறார் நம்ம எல்லாரையும் சமமாக பார்க்கிற சமமாக பார்க்கிற தந்தையவர்கள் சொன்னது போல யாராக இருக்க இருந்தாலும் சரி எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் அன்பு செய்கிறார் ஆனால் இதுக்கே உரிய நம்முடைய கடமைகளும் பொறுப்புகளும் உண்டு நம்ம இந்த இதனுடைய தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து கடவுளின் பிள்ளைகளும் அழகையின் பிள்ளைகளும் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் பொழுது நாமும் அவரை போல இருப்போம் இந்த மனித தோற்றமே வந்து கடவுளின் சாயல்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து முதலாளிகளை தொடக்க நூலில் வந்து வாசிக்கிறோம் நாம் கடவுளின் சாயல் அப்போ இந்த கடவுளின் சாயலாக இருக்கின்ற நாம் கண்டிப்பாக வந்து அவரை நாம் சந்திக்கின்ற பொழுதும் நம்ம வந்து அவரை போல தான் இருக்க போகிறோம் சரிங்களா அப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த சாயலை நம்ம எப்படி வந்து பராமரிக்கிறோம் நம்மளது அன்பு செயல்கள் வழியாக அதை வந்து உண்மையிலேயே அதை இன்னும் பொழிவுபட செய்கின்றோமா கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம வந்து கடவுளுக்காக நம்ம வந்து இழக்கின்றோமா இல்லை என்னுடைய சுயநலத்திற்காக என்னுடைய ஆசா பாசங்களுக்காக இதை நான் வந்து பங்குப்படுத்துகின்றேன் மாசுபடுத்துகின்றேன் அந்த யோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசங்களை சொல்வார் வாக்கு உருவானார் நம்முடைய வாக்கு மனுவுருவானார் அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் யார வாக்கு மனுருவான இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை தந்தார் இப்போ அந்த கடவுள் பிள்ளைகள்ன்றது வந்து சும்மா ஒரு ஞானசானம் வாங்குறதுனால இல்லை இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்வதால் வருகிற உரிமை அந்த உரிமை நம்ம அந்த நம்பி ஏற்றுக்கொள்ளும் உரிமை தான் அந்த பிள்ளைக்குரிய வாஞ்சை பிள்ளைக்குரிய ஆசிர்வாதம் அதை நம்ம மறந்துடக்கூடாது இதில் இன்னொன்று என்னென்னா உலகம் இந்த உறவை அறிந்து கொள்ளவில்லை இப்போ மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நாம் மனம் ஒடிந்து போக தேவையில்லை ஒரு ஆயருக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு இறை மக்களிடையே உள்ள உறவு இதெல்லாம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட உறவு உறவு இந்த உறவை நாம் வாழ வேண்டும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட நாம் மனம் போக வேண்டியதில்லை நம்முடைய வாழ்க்கையினால் சாட்சியம் பகரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் இல்லை இத்தகைய உறவு மட்டும் இல்லை என்றால் எத்தனையோ நல்ல செயல்கள் தியாக செயல்கள் நம்பிக்கை கொண்டிருப்போரால் செய்து முடிக்கப்பட்டிருக்கவே முடியாது என்று நாம் சொல்ல முடியும் பிரியமானவர்களே பாஸ்கா காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையின் இறைவாக்கு பகுதிகளைப் பற்றி சிந்தித்தோம் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் நாம் கொண்டாடுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நல்ல ஆயர்கள் பல தலைமை பண்பிற்கு திருச்சபைக்கு தேவைப்படுகிறார்கள் குருக்கள் இறை வார்த்தையை அறிவிக்க மக்களை புனிதப்படுத்த மக்களை வழிநடத்த அதே போல துறவிகள் எல்லாருமே திருச்சபைக்கு தேவைப்படுகிறார்கள் இருக்கின்ற துறவிகள் குருக்கள் ஆயர்கள் தங்கள் கடமையை நிறைவாக செய்யவும் நாம் இந்த நாட்களில் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அர்ப்பணமுள்ள வாழ்வு மந்தையை அறிகின்ற வாழ்வு மந்தைக்கு முன் சென்று வழிநடத்துகின்ற வாழ்வு இத்தகைய வாழ்வு வாழ திருச்சபையின் தலைவர்கள் மட்டுமல்ல தலைமை பொறுப்பில் உள்ள ஒவ்வொருவரும் உணர்ந்து அதன்படி வாழ வேண்டுமென்று நாம் விழைகின்றோம் நாம் எல்லாருக்கும் மிக பெரிய ஆறுதல் அளிக்கின்ற நம்பிக்கை ஊட்டுகின்ற உயிர் துடிப்பு கொடுக்கின்ற ஒரு பெரிய செய்தி நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் வாழ்வுதரும் வார்த்தை நல்ல ஆயனுடைய இறை இறைவார்த்தை வாழ்வுதரும் இறைவார்த்தை நம்மீது அக்கறை கொண்டுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறைவார்த்தை வாழ்வுதரும் இறை வார்த்தை நமக்கு புது தெம்பு அளிக்கின்ற இறை வார்த்தை இந்த வார்த்தையை மேலும் மேலுமாக கேட்டு தியானித்து அதன்படி வாழ உங்களை வாழ்த்துகிறோம் வாழ்வுதரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாழ்க